நீங்கள் கேட்க இருப்பது பவளசங்கரி அவர்கள் எழுதிய கனவு தேசம் சிறுகதை தொகுப்பு இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் காமிற்காக வாசிப்பவர் உமாமகேஸ்வரி சிறுகதை பத்து மரியாதைக்குரிய களவாணிகள் நிசப்தமான வீதி மதியம் மூன்று மணி அக்னி நட்சத்திரம் தகிக்கும் காலம் மக்கள் வெளியே வரவே அஞ்சும் வெப்பம் கோவையிலிருந்து ஈரோடு வழியாக நாமக்கல் செல்லும் பாதையில் ஒளப்பம்பாளையம் என்கிற உலகப்பம்பாளையம் செல்கிற மண் சாலை கிட்டத்தட்ட காடு எனலாம் காருக்குள்ளும் புழுக்கம்தான் மனதிற்குள் இருக்கும் புழுக்கம் கணவன் மனைவி இருவரின் பெருமூச்சும் சேர்ந்து உஷ்ணம் தகிக்க விட்டது குளிரூட்டப்பட்ட காரிலேயே பயணம் செய்து பழகிப் போன உடல் இந்த கடும் வெப்பத்தை தாங்குவது எளிதல்லவே இன்று நிலைமை ஊரைவிட்டே கிராமம் நோக்கி செல்ல வேண்டியதாகிவிட்டது போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலையாதலால் தடங்களின்றி பயணம் தொடர நினைவுகளோ பின்னோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது கன்றுக்குட்டியாய் துள்ளித் திரியும் அந்த பத்தொன்பது வயது இளமை பருவத்தில் ஆரம்பித்த உழைப்பு கல்லூரி படிப்பு முடிந்த அன்றிலிருந்து நிற்காத ஓட்டம் சொந்த தாய்மாமன் ஜவுளிக்கடையில் கடையில் எடுபிடி வேலைகளில் ஆரம்பித்து படிப்படியாக கணக்கு பிள்ளையாக வளர்ந்து மெல்ல தொழில் கற்றுக்கொண்டு இன்று மரகதம் குரூப் ஆஃப் கம்பெனிகள் என்றால் ஊரில் தெரியாதவர்கள் இல்லை டெக்ஸ்டைல்ஸ் உலகில் கொடிகட்டிப் பறந்தவர்களில் இவரும் ஒருவர் தம் கடுமையான உழைப்பு மற்றும் நேர்மையால் வெகு விரைவில் முதலாம் இடத்துக்கு வந்தவர் இந்த முப்பது வருடங்களில் பலவிதமான அனுபவங்களைப் பெற்ற மனிதர்தான் ஆனாலும் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசுவதில்லையே இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது சொல்லி வைத்தது போன்று பங்கு சந்தை சரிவு நூல் விலை ஏற்றம் மின்வெட்டு என அனைத்தும் ஒன்றாக சேர சீட்டுக்கட்டு மாளிகை போல சிறுக சிறுக உயர்ந்த தொழில் இன்று அதே வேகத்தில் சரிந்தும் போனது செல்வம் அனைத்தும் வந்த வழியே ஒவ்வொன்றாக மறைய ஆரம்பித்தது சிதம்பரநாதன் தன்னால் யாருக்கும் நட்டம் வரக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் தயங்காமல் விற்று கொடுக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்தார் கோயிலாக நினைத்த குடியிருந்த அந்த பங்களாவையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்று வாழ்க்கைக்குத் தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை மட்டும் தன்னுடைய பழைய மாருதிகாரில் எடுத்துப் போட்டுக்கொண்டு தங்கள் பூர்வீக கிராமமான உலகப்பம்பாளையம் நோக்கி தம் அன்பு மனைவியுடன் கிளம்பியாகிவிட்டது முன்னோர் வாழ்ந்த வீட்டை அப்படியே பழமை மனம் மாறாமல் காத்து வந்தது வீண் போகவில்லை அமைதியை தேடி போகும் நேரம் கை கொடுக்கிறது தன் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட உருவாகவில்லையே என்று பல நாட்கள் ஏங்கி தவித்த அந்த எண்ணம் இன்று விஸ்வரூபம் எடுத்தது கற்பகத்திற்கு தங்களுக்கென்று ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இந்நேரம் வளர்ந்து வாலிப பருவத்தில் இப்படியொரு இக்கட்டான சூழலில் தோள் கொடுத்திருக்கலாமோ என்ற ஏக்கம் அதிகமானது க்ரீச் என்ற சத்தத்துடன் வண்டி நிற்க சுயநினைவு வந்தவளாக வெளியே எட்டி பார்த்தாள் நடுத்தருவில் ஒரு பெரிய கல் சிதம்பரநாதன் இறங்கி கல்லை நகர்த்த எத்தனிக்க பின்னாலிருந்து ஒரு குரல் என்ன சார் உதவி வேண்டுமா என்று கல் சற்று பெரிதுதான் இன்னொருவர் உதவியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் இருவர் வந்து குரல் கொடுக்க மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது பாரத்தை விலக்கி வைத்து வழியை தெளிவாக்கப் போகிறவர்களாயிற்றே கல்லை இருவரும் சேர்ந்து நெட்டி தள்ளிவிட்டு வியர்வையை துடைத்தவர்கள் அம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா என்றான் ஒருவன் கற்பகம் கதவைத் திறந்து தண்ணீர் பாட்டிலையும் குளிர்பானம் இருந்த பாட்டிலையும் எடுத்து கொடுத்தாள் அவர்களின் பார்வைகளோ வண்டியினுள் துளவிக் கொண்டிருந்தது திடீரென பார்வையில் ஒரு குரூரம் தெரிந்தது பணம் இருந்த கைப்பையும் கண்ணில் பட்டுவிட்டது அதில் ஒருவன் இடுப்பிலிருந்து கத்தியை உருவியவாறு எம்மா அந்த பணப்பையக் கூட வாங்கிக்கினு போய்க்கினே இருப்போம் இல்லன்னு வையே இதான் பேசும் என்று கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பித்து விட்டான் பழ கத்தியை பார்த்த பயத்தில் முகமெல்லாம் வெளுத்து போக வாயடைத்து அப்படியே செயலிழந்து போனாள் கற்பகம் சூழ்நிலையின் அபாயம் உணர்ந்த சிதம்பரநாதன் சட்டன அந்த பணப்பையை எடுத்து தன் காலடியில் போட்டுக்கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சிக்க அதற்குள் அந்த திருடர்களில் ஒருவன் சட்டன பின்புற கதவு வழியாக வண்டியினுள் ஏறி கற்பகத்தின் கழுத்தில் கத்தியை வைக்க மற்றொருவனோ கதவைத் திறந்து சாவகாசமாக கொண்டாயா கொடுத்துவிட்டு உயிரை காப்பாத்திக்கனு போவியா சும்மா சீன் காட்டுற என்றான் எகத்தாளமாக ரோட்டில் ஆள் நடமாட்டமோ வண்டி வாகனமோ எதுவுமே இல்லை மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து உள் ரோட்டிற்கு வந்துவிட்டதால் போக்குவரத்து அதிகமில்லை மிஞ்சிய தன் ஒரே சொத்தான மனைவியையும் இழக்க மனமில்லாமல் கையிலிருந்த அந்த கடைசி பணமான ரெண்டு லட்சம் ரூபாயையும் தூக்கிக் கொடுத்துவிட்டு வண்டியை கிளப்பி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் போதும் என்று வியர்க்க விறுவிறுக்க சல்லென்று ஒரே மூச்சாக ஆக்சிலேட்டரை அமுக்கிப் பிடித்து வீட்டின் முன்பாக வந்து நிறுத்தினார் கற்பகத்தின் முகத்தில் இன்னும் அதிர்ச்சியின் ரேகை மீதம் இருந்தது வீட்டைத் திறந்து உள்ளே சென்று ஃபேனை போட்டு அப்படியே சுவர் ஓரமாக சாய்ந்து உட்கார்ந்ததுதான் தெரியும் இருவருக்கும் கரகரவென்ற அந்த மின்விசிறியின் ஓசை கூட செவியை விடாமல் அதிர்ச்சியும் அசதியும் கண்ணையறச் செய்தது இரண்டு மணி நேரம் போனதே தெரியவில்லை கண் விழித்த மறுநொடி சிதம்பரநாதனுக்கு எஞ்சியிருந்த அந்த சொச்சமும் போய்விட்டதே என்ற வேதனை தாக்க ஆரம்பித்துவிட்டது அந்த இரண்டு லட்சத்தில் ஒன்றரை லட்சம் இன்னொருவருக்கு சேர வேண்டியது அவர் இதே ஊரில் வசிப்பவராதலால் நேரில் கொண்டு வந்து கொடுத்துவிடலாம் என்று வந்த நேரம் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறதே மீதமுள்ள ஐம்பதாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு திரும்பவும் புதியதோர் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியது யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது என்றுதானே அத்துணை சொத்தையும் விற்று பைசா சுத்தமாக பட்டுவாடா செய்து விட்டு வந்தோம் இப்போது இந்த ஒன்றரை லட்சம் கொடுக்க வேண்டியவருக்கு எப்படி கொடுப்பது காரை விற்றால் கூட ஐம்பதாயிரம் தேருமா தெரியவில்லையே என்ன செய்வது என்று புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற உணர்வு வர கண்கள் கலங்கி கண்ணீர் பொங்கி வர ஆரம்பித்தது லேசான விசும்பல் சத்தம் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் கற்பகம் என்னங்க என்னாச்சு என்று பதறினாள் ஒரு நொடியில் சூழலை உணர்ந்து மௌனமானாள் தன் இருபத்தி இரண்டு வருட குடும்ப வாழ்க்கையில் முதன்முதலில் கண்ட காட்சி அழுது தீர்த்த கணவனை இடைமறிக்காமல் யோசனையில் ஆழ்ந்தாள் மனபாரம் குறையும் மட்டும் அழட்டும் என்று விட்டுவிட்டு அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி சிந்திக்கலானாள் கையில் கழுத்தில் இருக்கும் நகைகள் நல்ல வேளையாக அந்த திருடர்கள் கண்ணில் படவில்லை ஒருவேளை அவர்கள் பணம் மட்டும்தான் கொள்ளையடிப்பார்கள் போல என்று நினைத்து கொண்டாள் இன்று பவுன் விற்கும் விலைக்கு எப்படியும் கணிசமாக ஒரு தொகை சேரும் அதை வைத்து முதலில் அந்த ஒன்றரை லட்சம் தர வேண்டியவருக்கு கொடுத்துவிடலாம் என்று மனம் கணக்கு போட்டது உலகப்பம்பாளையம் வந்து சேர்ந்த இந்த நான்கு நாட்களில் மனம் ஓரளவு தெளிந்திருந்தது பச்சை பசேல் என்ற வயல்வெளியும் வெள்ளந்தியான மக்களும் எளிமையான வாழ்க்கை முறையும் மன அமைதியை கொடுத்திருந்தது பணம் கொடுக்க வேண்டிய சோமசுந்தரம் வெளியூர் போயிருப்பதாக அக்கம் பக்கத்தினர் கூறியிருந்ததால் அவர் வரட்டும் என்று காத்திருந்தனர் மாதா மாதம் கற்பகம் அமாவாசை என்று தவறாமல் குலதெய்வ வழிபாட்டிற்காக கோவிலுக்கு வருவது வழக்கம் கோவிலில் இருந்து வீடு கூப்பிடு தூரம் தான் பக்கத்தில் குடியிருந்தவர்களை வைத்து வீட்டை பராமரித்து வைத்திருந்தாள் சுற்றியிருந்த நிலத்தில் இரண்டு தென்னை மரமும் வாழை மற்றும் ஒரு சில காய்கறிகளும் பயிரிட்டு வைத்திருந்தாள் சரியான பராமரிப்பினால் அந்த இடமே இன்று பசுமையாக காட்சியளித்தது அதை வைத்து எளிமையாக சமைத்து சாப்பிட்டு விட்டு பொழுதை கழிக்கலாம்தான் சக்கரமாகச் சுழன்று நிற்க நேரமில்லாமல் தொழிலை கவனித்து கொண்டிருந்த மனிதர் இன்று வேலை வெட்டி இல்லாமல் இருப்பது எளிதல்ல குற்ற உணர்ச்சியால் கூணி குறுகி போய்விடுவார் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் பரபரத்தது அன்று வெள்ளிக்கிழமை காலையில் குளித்துவிட்டு செடியில் பூக்களை பறித்துக்கொண்டு இருவரும் அம்மன் கோவிலுக்கு கிளம்பினார்கள் காலை நேரம் மட்டும்தான் அந்த பூசாரி வந்து நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்து முடித்து டவுனிற்கு வேலைக்கு சென்று விடுவார் பிறகு மாலை சற்று நேரம் கோவிலை திறந்து விளக்கேற்றி வைப்பார் கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு திரும்பியவர்களின் எதிரில் சோமசுந்தரம் வந்து நின்றார் அவரைப் பார்த்தவுடன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம்தான் முதலில் நினைவு வந்தது மனைவியை திரும்பிப் பார்த்தார் அவளும் அண்ணே ஊருக்கு போயிருந்தீங்களா ஆளை காணமேன்னு பார்த்தோம் ஆமம்மா பையனுக்கு சென்னையில நல்ல வேலை கிடைச்சிருக்கு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சது வீண் போகல அண்ணன் தானே காலேஜ்ல சேர்த்து விட்டாக ட்ரஸ்ட் மூலமா ஃபீஸ் கட்டவும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க இன்னைக்கு பையன் இன்ஜினியர் ஆகி பெரிய கம்பெனில காரணம் எனக்கும் உடம்புக்கு முடியல பையன் என்னையும் சென்னைக்கே வர சொல்லிட்டான் மனைவிக்கு கர்ப்ப கட்டி இருக்கு அதை ஆப்ரேஷன் செய்யணும் அதனால சென்னைக்கு போகலான்னு இருக்கும் என்றார் அதுவும் நல்லது தாங்க பையனோட போயி கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க உங்க பணம் ஒன்றரை லட்சம் எங்க கிட்ட இருக்கு சோமசுந்தரம் பேங்க்ல இருந்து நாளைக்கு கொண்டாந்து தரேன் அண்ணே அது இருக்கட்டும்னே ஒரு சின்ன உதவி உங்களால ஆகணும் என்னடா ஆட்டோ மிஷின் போட்டு கொடிகட்டி வாழ்ந்த மில் அதிபரை இப்படி கேவலப்படுத்துகிறானேன்னு நினைக்கக்கூடாதுண்ணே என்கிட்ட இருக்கிற இந்த செமி ஆட்டோ நூல் சுத்துற மிஷின் உங்ககிட்ட கிட்ட இருந்து தானே வாங்கி அந்த பேருக்கு ஒரு தொகை வாங்கிக்கிட்டு தான் இதை எனக்கு கொடுத்தீங்க இதில் உழைச்சிதான் இன்னைக்கு என் குடும்பமே நல்ல நிலையில இருக்கு அவ்வளோ ராசியான யூனிட்ன்னு இது நாலு குடும்பம் இதை கொண்டு பழைச்சிட்டு இருக்கு அதனால தப்பா நினைக்கலைன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க கவனிச்சுக்கிறீங்களானே அந்த நாலு குடும்பம் உங்க புண்ணியத்துல புழைக்கும் என்றார் சற்று யோசிக்க ஆரம்பித்தவர் அது இருக்கட்டும்பா ஓம் பணத்தை எப்ப வந்து வாங்கிக்கிற நாளைக்கு காத்தால வங்கிக்கு போற எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் வந்து வாங்கிட்டு போயிடு மத்தத பத்தி யோசிச்சு முடிவெடுக்கலாம் என்றார் அண்ணே அந்த பணம் இப்போதைக்கு உங்ககிட்டே இருக்கட்டும்னே நான் ஊருக்கு போயிட்டு வந்து தேவையானப்ப வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிறதும் எனக்கு பேங்க்ல இருக்கிறது மாதிரி தானே சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம் என்று கிளம்பினார் அண்ணே அந்த யூனிட் விஷயமா பார்க்கலாம்ப்பா யோசிக்கிறேன் சிதம்பரநாதனுக்கு அத்துணை பெரிய மில் ஓனராக இருந்தவருக்கு இந்த மிகச்சிறிய யூனிட்டை எடுத்து நடத்துவது என்பது பெரிய விஷயமில்லை என்றாலும் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் கற்பகம் அவரிடம் கேட்ட சில கேள்விகள் அவரை இந்த விஷயத்திற்கு ஒப்புக்கொள்ளச் செய்தது ஆம் இன்று தாங்கள் ஏதோ சமைத்து சாப்பிட்டுவிட்டு எளிமையாக வாழ்க்கையை ஓட்டி காலத்தை கழிக்கலாம் என்றாலும் முதல் பிரச்சனை அவரால் சும்மா உட்கார்ந்து சாப்பிட முடியாது அடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய தொகை ஒரு சில முதியோர் இல்லங்களுக்கும் குழந்தைகள் காப்பகங்களுக்கும் கொண்டிருந்தது இன்று திடீரென சுத்தமாக நின்று போனால் அவர்களின் பாடு சற்று திண்டாட்டம்தானே ஏதோ கொஞ்சமாவது தங்களால் ஆனதை கொடுக்கலாமே என்று பலவற்றையும் பேசி கணவனை சம்மதிக்க வைத்தாள் இதை சோமசுந்தரத்திற்கும் மகிழ்ச்சிதான் தன் வாழ்வாதாரமாக இருந்த அந்த சிறிய யூனிட்டை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக ஊருக்கு கிளம்பினார் திரும்பவும் தான் ஆரம்பித்த அதே இடத்திற்கே வந்து நின்றுவிட்டது சற்று மலைப்பாக இருந்தது ஆனால் இன்று அனுபவம் என்ற பெரிய பலம் வழித்துணையாக வருவது உற்சாகம் அளித்தது சினிமா படத்தில் வருவது போல ஒரே பாட்டில் திரும்ப பழைய நிலைக்கு வர முடியாதுதான் ஆனாலும் உழைப்பின் சுவை கண்ட சிதம்பரநாதன் திரும்ப உழைக்க ஆரம்பித்தால் போதும் ஒரு நூல் முனை கிடைத்தாலும் பிடித்துக்கொண்டு எளிதாக மேலுக்கு வந்துவிடுவார் என்று அவருடன் வாழ்ந்த இந்த இருபத்தி இரண்டு வருட வாழ்க்கை அவளுக்கு கற்றுத்தந்த பாடம் அடுத்தடுத்த நாட்கள் கடுமையாகத்தான் இருந்தது ஏற்கனவே சோமசுந்தரம் ஏற்படுத்தியிருந்த தொடர்புகளுக்கு சப்ளை செய்வதோடு தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இரவு ஷிப்டும் வைத்து மேலும் இரண்டு பேரை வேலைக்குச் சேர்த்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கும் வேலையும் நடந்தது கற்பகமும் வீட்டு வேலைகளை வேகமாக முடித்துவிட்டு வந்து பேக்கிங் வேலைகளை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக செய்ய ஆரம்பித்தாள் குளிரூட்டப்பட்ட அறையில் சுகமாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்தவளை இப்படி பார்ப்பதில் வேதனைதான் ஆனாலும் மாதத்தில் பாதி நாட்கள் வெளியூர் பயணம் மீதி நாட்கள் டென்ஷன் பிரச்சனைகள் ஓட்டம் என்று பொழுது ஓடிக்கொண்டிருந்த போது பல நாட்கள் தனிமை வாட்டிய காலத்திற்கும் இப்போது கணவனுடனேயே பெரும்பாலான நேரங்கள் உதவியாகவும் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதைவிட ஒரு மனைவிக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் கணவன் விரும்பாவிட்டாலும் தன்னிடம் உள்ள கடைசி நகையையும் கட்டாயப்படுத்திதான் கொடுத்தாள் தாலிக்கொடியை கழற்றும்போது வேதனையின் எல்லையில் இருந்தாலும் மஞ்சள் கயிறுடன் கணவனின் நிம்மதியும் சேர்ந்து அதிக பளபளப்பான தோற்றத்தையே கொடுத்ததால் அதை மறப்பதில் சிரமமும் இல்லை அவளுக்கு இந்த வாழ்க்கையிலும் ஓர் அர்த்தமும் நிம்மதியும் இருக்கத்தானே செய்கிறது நல்ல வாடிக்கையாளராக வங்கி மேலாளரிடம் வாங்கியிருந்த நற்பெயர் கை கொடுத்தது இன்று அமைதியான சூழல் சந்தடி இல்லாத வீதி கவடமில்லாத மனிதர்கள் என்று நாளடைவில் அந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது இருவருக்கும் மாலை நேரத்தில் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வேலையும் நடந்து கொண்டிருந்தது வெகு விரைவிலேயே மக்களிடம் நெருக்கம் அதிகமாகி தாயாய் பிள்ளையாய் பழக ஆரம்பித்து விட்டார்கள் ஆழம்பு என்ற அதிகாரத் தோரணையில் தொழில் புரிந்தவருக்கு இன்று எடுப்பிடி வேலையிலிருந்து முதலாளி வேலை வரை அனைத்தும் தானே செய்வது கடினமாக இருந்தாலும் ஜெயித்துக் காட்ட வேண்டும் என்ற வெறி அதனை சட்டை செய்யவில்லை சாப்பாடு ஓய்வு எல்லாமே இரண்டாம் பட்சமாகி போனது தொழிலில் மட்டுமே முழு கவனம் செலுத்தும் நேரம் மனைவியின் அக்கறையான கவனிப்பு ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுத்தது இந்த நேரத்தில்தான் அந்த அதிசயம் நடந்தது பொதுவாகவே ஒருமுறை ஒரு சொத்து கையை விட்டு போனால் திரும்ப வந்து சேர்வது சாமானியமான காரியமல்ல உழைப்பின் பயனாக ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதமாக அந்த நிகழ்வு நடந்தது சிதம்பரநாதனின் நூல் மில்லை விலைக்கு வாங்கிய சபரி குரூப்ஸ் கம்பெனியின் முதலாளி வெளிநாட்டில் தன் வியாபாரத்தை பெருக்கும் வகையில் அங்கு சென்று சில காலம் தங்க வேண்டி வந்ததால் மில்லை லீசுக்கு விடப்போவதாக நேரடியாக சிதம்பரநாதனையே கூப்பிட்டு சொல்லி அவரை எடுத்து நடத்தச் சொன்னார் முதலில் சற்று தயங்கினாலும் கற்பகம் கொடுத்த நம்பிக்கையில் ஒப்புக்கொண்டார் கிராமத்தில் இருக்கும் யூனிட்டை கற்பகமே கவனிக்க வேண்டியும் வந்தது திரும்ப வாழ்க்கையின் அதே ஓட்டம் கற்பகத்திற்கு ஏனோ அந்த கிராம வாழ்க்கையை விட்டு வர மனமில்லை இந்த மூன்று வருடங்களில் உழைப்பு உழைப்பு என்பதைத் தவிர வேறு எதையும் நின்று நிதானித்து யோசிக்க கூட அவகாசம் இல்லை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிற மாதிரி ஒரு சின்ன யூனிட்டை வைத்து இன்றைக்கு கையை விட்டு போன தன்னுடைய பழையமில்லை திரும்ப வாங்கும் தெம்பு வந்தாலும் மனம் ஏனோ பெரிதாக அதில் ஈடுபாடு கொள்ளவில்லை இந்த மூன்று வருட வாழ்க்கை பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது மனம் வெகுவாக பக்குவப்பட்டிருந்தது அன்று சபரிமில்ஸ் முதலாளி பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்தார் சிதம்பரநாதனிடம் அவரால் முடிந்த தொகையை வாங்கிக் கொண்டு ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார் வெளிநாட்டில் மேலும் சில ஆண்டுகள் தங்க வேண்டிய சூழலில் அவர் இருப்பதால் சிதம்பரநாதனை அந்த மில்லை எடுத்து நடத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆரம்ப காலத்திலிருந்து பணிபுரியும் தொழிலாளர்களும் அதனை பெரிதும் விரும்பி வற்புறுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் மனதார ஒப்புக்கொள்ளும் எண்ணம் அவருக்கு வரவில்லை கிராமத்தில் தங்கியிருந்த இந்த மூன்று ஆண்டுகளாக வாழ்க்கை அதன் இனிமையை நுகரச் செய்துவிட்டது அந்தப் அந்த பசுமையிலும் அமைதியிலும் மனம் லயித்து போனதோடு அதுவே பட்டது போலிகளற்ற யதார்த்தம் நிம்மதியளித்தது அதை இழக்க மனம் இல்லாவிட்டாலும் உடனே மறுக்க மனம் இல்லாமல் ஒரு வாரம் யோசித்து பதிலளிப்பதாக சொல்லிவிட்டு வந்தார் வரும் வழியில் ஏனோ அன்று தங்கள் பணத்தை களவாடிச் சென்ற அந்த இருவரையும் தன்னையறியாமல் தேடச் செய்தது அவர் மனம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சற்று நேரம் வண்டியை நிறுத்தி கூட பார்த்தார் அவர்கள் இருக்கும் சுவடே இல்லை எந்த ஊரில் டேரா போட்டிருப்பார்களோ தெரியவில்லை எது எப்படியோ தன்னுடைய சரித்திரத்தையே மாற்றியமைத்த மரியாதைக்குரிய களவாணிகள் என்று நினைத்தபோது புன்சிரிப்பாக மலர்ந்தது கிராமத்தின் சுகமான சூழலில் சுவை கண்ட மனது திரும்ப நகரத்து இயந்திர வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல மறுக்கிறது மனைவி கற்பகத்தின் நிலையும் அதுதான் என்பது தெரிந்தது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வீட்டில் அவர்களின் மூச்சுக்காற்று அங்கேயே சுற்றி வருவது போல சுகம் அவளுக்கு அது கொடுக்கும் நிம்மதி எந்த நவீன வசதியும் கொடுக்காது என்று தெளிவாக இருந்தாள் இருவரின் மனதும் இதிலேயே ஒன்றிப் போனதால் விலக மனம் வரவில்லை இரவு வெகுநேரம் இருவரும் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்தபோது இன்றைய நிலையையும் ஒப்பிட்டு இறுதியில் தெளிவான ஒரு முடிவுடன் தூங்கப் போனார்கள் காலையில் பறவைகளின் கிரீச்சிடும் ஒலியை கேட்டு மெல்ல புரண்டு படுத்தவள் நேரங்கழித்து தூங்கப் போனதால் ஏற்பட்ட அசதியும் கண்களை அழுத்த மிகச் சிரமப்பட்டுதான் எழுந்தாள் படுக்கையை விட்டு அவள் அன்றாடம் வைக்கும் அந்த ஒரு பிடி சோற்றுக்காக பல பறவைகளும் காத்துக் கிடப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அவளால் அதைவிட அந்த சின்ன குஞ்சுகள் குட்டி அலகால் ஒவ்வொரு பருக்கையாக கொத்தி கொத்தி தின்பதைக் காண கண்கள் கோடி வேண்டும் மெல்ல எழுந்து போய் அப்படியே துழவிக் கொண்டே கண்ணை திறப்பதற்கே பெரும்பாடுதான் சாப்பாட்டு கிண்ணத்தை பார்த்தவுடன் பலமாக ஆனந்தமாக குரல் வருவதாக பட்டது அவளுக்கு அதுவும் கலர் சாதம் என்றால் நொடியில் காலியாகிவிடும் அதுகளுக்கு நல்ல ருசி தெரிந்திருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொள்வாள் சாப்பாட்டை வைத்துவிட்டு சமையலறையின் ஜன்னலில் போய் நின்று வேடிக்கை பார்ப்பதில் ஒரு தனி சுகம் முதலில் ஒரு காக்கை வந்தது ஒரு பருக்கை கூட எடுக்கவில்லை சத்தமிட்டு மற்ற உடன்பிறப்புகளை அழைத்தது அழகாக ஆளுக்கு நான்கு பருக்கைகள் எடுத்துக்கொண்டு கொண்டு ஒதுங்கி அடுத்தவருக்கு வழிவிட மற்றவர் வந்து தானும் அதேபோல் நான்கு பருக்கைகளுடன் பறந்து போய் தள்ளி மற்றொரு மரத்தில் அமர்ந்து கொண்டார் கரும்புள்ளி மைனா ஜோடி ஒன்று வெகுநேரமாக காத்திருக்கிறது காக்கை கூட்டம் சென்றவுடன் தாங்கள் போய் பசியாறலாம் என இதெல்லாம் முடிந்தவுடன் இறுதியாக அணில் பிள்ளை வரும் குடுகுடுவென அழகாக உட்கார்ந்து ஜாடை வேறு காட்டும் சின்ன அசைவு இருந்தாலும் நொடியில் சிட்டாக பறந்துவிடும் ஆஹா நகரத்தில் காண கிடைக்காத என்ன ஒரு ரம்யமான காட்சிகள் லேசாக சூரிய கிரணங்கள் தலை காட்ட பறவை கூட்டங்கள் தலையை மறைத்துக் கொண்டன சூடான பில்டர் காஃபியின் மனம் தன் நாசியை துளைக்க படுக்கையை விட்டு மெல்ல எழுந்த சிதம்பரநாதன் பல்துக்கு வந்து பட்டாசாலையில் அமரவும் மனைவி காஃபியுடன் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது ஏனுங்க நம்ம முடிவுல மாத்தம் ஒண்ணுமில்லையே இங்கனையே தானே நம்ம மீதி வாழ்க்கை கழிய போகுது என்ன முடிவு செஞ்சீங்க எதுவானாலும் சீக்கிரமா அவங்கக்கிட்ட சொல்றது தானே முறை நம்மளால அவைகளுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது வேற யாரையும் பார்த்து பொறுப்பை கொடுப்பாங்கள்ல ஆமாம்மா நானும் அதைத்தான் நினைச்சேன் குளிச்சுட்டு கிளம்புற கொஞ்சம் பேங்க் வேலையும் இருக்கு நீ யூனிட்டுக்கு போ இன்னைக்கு நூல் பை வரும் லாரிக்காரருக்கு பணம் அங்கேயே ட்ரால இருக்கு எடுத்து கொடுத்துரு சரிங்க வெள்ளன வந்துடுங்க இன்னைக்கு நம்ம கோவில்ல இப்ப பூஜை இருக்கும் போல யாரோ குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களாம் வந்தீங்கன்னா நாமளும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தா எல்லம்மா தாயை கும்பிட்டுட்டு போனா நல்லது தானே இருவரும் மளமளவென குளித்துவிட்டு கோவிலுக்குச் செல்லவும் அங்கு அம்மனுக்கு விசேஷமாக பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன பெயர் சூட்டும் விழாவிற்காக குழந்தையை பெற்றோர் கையில் வைத்து கொண்டு நின்றிருக்க குழந்தையின் தாத்தா பூசாரியிடம் போய் மெதுவாக பெயரைச் சொல்லவும் அவரும் அம்மனிடம் போய் அர்ச்சனை செய்ய போனார் நவநாகரிகமாக இருந்த பையனும் பெண்ணும் என்பதால் பெயர் எப்படியும் நாகரிகமாகத்தான் இருக்கப் போகிறது என்று ஆவலாக பார்த்து கொண்டிருக்க பூசாரி அர்ச்சனையின் போது சிதம்பரநாதன் என்று தன் பெயரைச் சொன்னது அரைகுறையாக காதில் விழ தனக்குத்தான் சரியாக புரியவில்லை போலும் என்று காத்திருந்தார்கள் அவர் பூஜை முடித்துவிட்டு வந்து பிரசாதத்தை துளி எடுத்து குழந்தைக்கு கொடுத்துவிட்டு குழந்தை காதில் அனைவரும் மூன்று முறை பெயரைச் சொல்லலாம் என்று சொன்னார் உடனே குழந்தையின் தாத்தா பாட்டியும் பின்பு அப்பா அம்மாவும் மற்றும் வரிசையாக உறவினர்களும் குழந்தையின் காதில் சிதம்பரநாதன் என்று சொல்லவும் தான் ஆச்சரியமாக இருந்தது இருவருக்கும் இதே சந்தேகம் பூசாரிக்கும் எழ அவர் குழந்தையின் பெற்றோரிடம் கேட்க அதற்கு அந்த தந்தையும் தங்கள் குடும்பத்தின் குலவிளக்கின் பெயர் இது என்றார் ஆமாங்க நான் இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு இந்த பெயருள்ள தான் காரணம் இன்னைய வரைக்கும் அவரை நான் பார்த்ததில்ல என்ன போல எத்தனையோ பேரை அந்த மகராசன் படிக்க வச்சிட்டு இருக்காரு ஆனா இன்னைய வரைக்கும் தன்னோட முகத்தை பெருமையா வெளியே இல்ல நானே ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த பேரை கண்டுபிடிச்சேன் என் மகனும் நாளைக்கு இதே போல அமைதியா சேவை செய்யற பரோபகாரியா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை ஆமாங்க ஐயா பெரிய நூல் மில் முதலாளின்னு சொன்னாங்க குழந்தை குட்டி கூட இல்லையாம் ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள எல்லாம் தங்களோட குழந்தைங்களா நினைச்சு படிக்க வைக்கிறாங்க நானும் எத்தனையோ வியாபாரம் மாத்தி மாத்தி பண்றேன் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது வாய்க்கும் வயிற்றுக்குமே போத மாட்டேங்குது ஆனா இது போல மகராசனங்களுக்கு ஆண்டவன் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எவ்வளோ நல்ல விஷயம் நாம சம்பாதிச்சா நம்ம குடும்பம் மட்டும்தான் சுகமா இருக்கும் ஆனா இது போல மகராசனுங்க சம்பாதிக்கும் போது ஊர்ல எத்தனை குடும்பங்கள் தலை நிமிர முடியுது அந்த மனுஷர் எங்க இருந்தாலும் இன்னும் பல நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என்றார் பூசாரி உடனே புரிந்து கொண்டு ஏதோ சொல்ல வாயெடுக்க உடனே சிதம்பரநாதன் ஜாடையில் வேண்டாம் என்று தடுத்து விட்டார் அவர் மனதில் ஒரு தீர்க்கமான முடிவும் எடுத்து விட்டார் தன்னால் இயன்றவரை உழைக்க வேண்டியது தன் கடமை என்று கற்பகமும் இதற்கு கட்டாயம் மறுப்பு சொல்ல மாட்டாள் என்றும் தெரிந்தது அவள் முகத்தை பார்க்கும்போதே